Hi viewers, welcome to Nothing But Cricket. In this video, I am going to tell you about helicopter shot. But practically, a cricketer is an unconventional shot. This is switch hit, reverse sweep. This is an unconventional shot. If you have a dill scoop, a basic cricketer, you can try it. அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் எப்படின்னா அவங்க பெரிய லெவல் ஆடிட்டு அங்க போய் இம்ப்ரோவைஸ் பண்ணி ரன் தேவைப்படுது அப்படிங்கறப்ப அவங்க ட்ரை பண்றாங்க. பட் beginning ஸ்டேजेसல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் தேவ இல்ல. சோ உங்களோட பேசிக்ஸ் மட்டும் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்க நிறைய ரன் ஸ்கோர் பண்ணலாம். பட் நிறைய பேர் கேட்டதனால இந்த மாதிரி நான் வீடியோஸ் உங்களுக்கு அவங்க எப்படி ஆடுறாங்க அப்படிங்கற டெக்னிக் நான் சொல்லி தரேன். சோ बिफोर गोइंग टू द वीडियो please do subscribe and also press that bell symbol. அப்படி பண்ணீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உடனே பார்க்கலாம். Let's go into the video. So first shot போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்க wrist தான் ரொம்ப முக்கியம் இந்த ஷாட்டை பொறுத்த வரைக்கும். So ரொம்ப வீக்கா wristல இருந்துச்சுனா தயவு செஞ்சு இந்த ஷாட் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஏனா பால் போகாது. அதே மாதிரி டோனிக்கு கிடைக்கிற அளவுக்கு அந்த எலிவேஷன் கிடைக்காது. லைக் அவர் இங்க பால் இங்க இருந்து எடுத்து வெளியில 6 அடிக்கிற அளவுக்கு நமக்கு எலிவேஷன் கிடைக்காது. ஏனா அந்த அளவுக்கு கிறிஸ்பா வரும், அந்த அளவுக்கு பேட் ஸ்பீடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நார்மலா ஒரு பிளேயர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். And also பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் மூவ்மென்ட்டும் பாத்தீங்கன்னா குயிக்கா இருக்கணும். So இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கனா தான் நெட்ஸ்லயே ட்ரை பண்ணுங்க. எல்லா மேட்ச் நெட்ஸ்லயே ட்ரை பண்ண வேண்டாம் அண்ட் மேட்ச்ல ட்ரை பண்ணவே வேண்டாம். நெட்ஸ்ல எவ்வளவு தூரம் உங்களுக்கு இந்த ஷாட் ஆடி உங்களுக்கு ஓகே நம்ம இதில ரன் அடிக்க முடியும் அப்படிங்கற நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து மேட்சுக்கு போலாம். சோ எந்த பால் நீங்க அடிக்கணும் அப்படினா ஒண்ணு யார்க்கரையோ இல்ல க்ளோஸ் பாலோட கொஞ்சம் முன்னாடி விழுற பால். சோ இந்த ரெண்டு பால் தான் வந்துட்டு அந்த லெந்த் வந்து பிக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதை என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதான் பேக் ஃபுட் ராக் பண்ணனும். பின்னாடி லைட்டா ரொம்ப நம்ம பேக் ஃபுட் ஷாட்ஸ் ஆட போற அளவுக்கு பின்னாடி போக கூடாது. லைட்டா ராக் பண்ணிட்டு இந்த ஃபுட்டை ஓபன் பண்ணிரணும். பண்ணிட்டு இந்த இடத்துல தான் பால் இந்த ரேஞ்சில தான் பால் வந்து பிட்சாக வைக்கணும். சோ பிட்ச் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல எடுத்து ரிஸ்ட வந்து finish பண்ணனும். சோ இந்த பேட் ஸ்பீட் இங்க இருந்து பேக் லிஃப்ட் வரணும். எப்படினா பேக் ஃபுட் மூவ்மென்ட் போயிட்டு இந்த ஃபுட் ஓபன் பண்ணிட்டு பேக் லிஃப்ட் வந்து இங்க இருந்து இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பேக் லிஃப்ட் எடுத்துட்டு போறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பிக் பண்ணி அப்படி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா மேபி 1 or 2 ரன்ஸ் போகலாம். இல்லை உங்களுக்கும் டோனி அளவுக்கு பவர் இருக்கோ இல்லை ரிஸ்க் பவர் இருக்கோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ தூரம் 6 போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் இதை ஷார்ட் அன்கன்வென்ஷனல் ஷார்ட் தான். ஸோ நீங்கள் வந்து நெட்ஸில் ட்ரை பண்ணாமலோ இல்லை டேரெக்டாக போய் மேட்ச்சில் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் லைவ் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம். Thanks for watching the video. Okay, ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ஆடிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஆடுறதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். And before leaving, please do subscribe and also press that bell symbol. அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனே நீங்கள் பார்க்கலாம். Thanks for watching.